தினமும் பூஜை செய்பவருக்கு வினை சேராது என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு ஞானிகள் கோபம் வந்தால் சினத்தால் அழிவான், ஒன்று காமத்தால் அழிவான், அல்லது யானை கர்வத்தால் அழிவான். இவனை தீவினை இருந்தான் அவர் என்ன செய்வார்கள், அந்த வினையை அவர்கள் உடைத்தெறிவார்கள், தடுத்து விடுவார்கள், காப்பாற்றுவார்கள். வினை சேரா விடாமல் காப்பார்கள். சிவன் அவர்களால் வினை சேரைகளாமே. வினை தினம் பூஜை செய்கிறவனுக்கு வினை சேரார். சிவன் அவர்கள் குடியல் சிவலோகம். சிவன் அவர்களால் சில தேவரும் ஆவார். சிவன் அவர்களால் சிவ தெய்வத்தோடுப்பார். சிவன் அவர்களால் வினை சேரைகளாமே. சிவன் அருள் குடியல் சிவலோகமாமண்ணா. தினம் ஆசா ஞானப்படுத்தினியோ அகத்தியசன பூஜை செய்தால் பாவங்கள் பொடிபட்டு போகும். பாவங்கள் பொடிபட்டு போனால் காமங்கள் பொடிபட்டு போகும். காமங்கள் பொடிபடும் போது கோபமும் அடிபட்டு போகும். கோபம் அடிபடும் போது யானை கருவமும் அடிபட்டு போகும். பூஜை செய்ய பூஜை ஆசா ஞானப்படுத்தினி பூஜை செய்ய பூஜை செய்ய தகுதியோட நட்பு கிடைக்கும். பூஜை செய்ய பூஜை செய்ய செல்வம் பெருகும். பூஜை செய்ய பூஜை செய்ய நல்ல பண்போல் தொண்டர் அமைவார்கள். பூஜை செய்ய பூஜை செய்ய புண்ணியம் பெருகும். பூஜையை பூஜை செய்ய சிறப்பறிவு உண்டாகும். பூஜை செய்ய பூஜை தன்னை பற்றி அறிவான். பூஜை செய்ய பூஜையை காமதேகம் பிடிபட்டு போகும். பூஜை செய்ய பூஜை செய்ய ஆன்மாவை பற்றி இருக்கிற காமதேக ஆன்மாவை பற்றி இருக்க அழுக்கு மாசி நீங்கும். நெருங்க 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 பொடிபொட்டு போகும். பாவங்களும் கொடு கோபங்களும் மஞ்சனைகள் பொடிபொட்டு போகும். அப்போ சிவனருள் குடியில் சிவலோகமாமினார். சிவனொருளால் வினை சேரைகளார். தினம் பூஜை செய்யலாம். காலையில் பூஜை செய்வான். ஞான பண்டிதா சர்க்குருநாதா, ஞான பண்டிதா, இன்னும் திருவடியை பூஜை செய்திருக்கிறேன். இன்று எவ் எது யார் என்னுடைய பேச்சாலும் என் செயலாலும் தீமையோராது இருக்க வேண்டுங்கப்பான். அப்படி வறுமையானால் அவன் ஆசான் தடுத்து விடுவான். அது இவன் நெருங்கி இருக்கான்லப்பா. பற்றியிருப்பது திருவடி, புண்ணியவான்கள் திருவடி. புண்ணியவான் திருவடியை பூஜை செய்தனால் வினை சேரகிலாமை சேராது, தடுத்து விடுவார்கள். வினை சேரா வினை சேராது பார்த்துக்கொள்வார்கள். முன் செய்த வினையை அனுபவிக்க விட்டாலும் பின்னே வினை சேராது காப்பாற்றி விடுவார்கள். ஆக அவர்கள் தடுப்பதனால் இவனுக்கு வினை சேராது. தான் என்ற கொடும்பாவும் தீர்க்குமாசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான், உணர்த்துவான். ஏய் பேசுறது நீ உன்னோட பிற மனம் புண்பட பேசுகிற. நீ எந்த அளவுக்கு பிற மனம் புண்பட பேசுகிறியோ அந்த அளவுக்கு நீ புண்பட போகிற. புண்படுத்துவே புண்பட போகிறேன்னா பிறர் புண்படுத்துகிறாய், நீ புண்பட போகிறாய். பிறகு துன்பத்தை விளைவிக்கிறாய், நீ துன்பப்பட போகிறாய். நீதான் இது நில் அப்படின்னா எங்கேருந்து சொல்வான், எதை மனசுலேருந்து சொல்வான், நில் மகனே செல்லாதே நில்லுன்னா. திருவடி பூஜை செய்தான். இல்லைன்னு சொன்னால் போய்கிட்டே இருக்க அப்படி தான் பாவம் செய்துக்கிட்டே இருப்பான், நறுகிட்டுப்பான். அப்போ அவசான் சொல்லுவான், எந்த அளவுக்கு பிறரை மகிழ்ச்சி செய்கிற மகிழ்ச்சியை உண்டு கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். எந்த அளவுக்கு பிறரை கொடுமை செய்கிறாயோ நீ கொடுமை அனுபவிக்கப் போகிறார். கெடுவான் கடுநைப்பான். அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் இனி நான் வல்லவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.